மலர் மருத்துவ அறிவியல் உணர் நூல் அப்படின்றதுல இப்போ ஒரு நோயை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்டு. இந்த நோயை பற்றி ஒரு அஞ்சு துப்பு நான் கொடுக்குறேன். இந்த துப்பெல்லாம் கேட்குறப்பவே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். நோயர் அதாவது நோயாளி சரிங்களா, அவருக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நரம்பியல் பிறழ்வு ஏற்படும். அது ஒரு அவருக்கு நரம்பு மண்டலத்தில் ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும். நோயருக்கு வந்து கால்கள் வந்து வலுவிழந்து போகும், அந்த ஒரு வீக்னஸ்ஸாக இருக்கும். மலம் சிறுநீர் அதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணுறதுல பிரச்சனை வரும், கட்டுப்படுத்த முடியாது. சேனம் வடிவத்தில் உணர்வு இழப்பு ஏற்படும். அதாவது சேனம்னா என்ன அப்படின்னா சேடில்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். குதிரை இருக்குங்களா, குதிரை மேலே நம்ம உட்காந்து போகிற போது ஒரு அமைப்பில் அந்த நம்ம உட்கார்றது வந்து இருக்கும், அதை வந்து சேடில் அப்படிம்பாங்க. அதே வடிவத்தில் நம்மளுடைய உடம்புலையும் உணர்வு இழப்பு ஏற்படும். சேடில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்சரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புடைய இரண்டு பக்கத்துலேயுமே சியாட்டிக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதாவது கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பிரச்சனை ஏற்படும். நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு சொல்லுவார். எம்ஆர்ஐ மூலமாக கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். சரி, என்ன பண்ண போகிறாரு டாக்டர்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்க, உங்களுடைய முதுகு தண்டில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது, அதனால் இந்த நோய் வந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த அழுத்தத்தை கொஞ்சம் அகற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அழுத்த நீக்கு அறுவை சிகிச்சையை முதுகத்தண்டில் செய்யணும்னு சொல்லுவார். இந்த அஞ்சு துப்பை வச்சு நான் என்ன நோயை சொல்ல வரேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க. நன்றி.